சோ இந்த இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட் முடிஞ்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hour ஆயிட்டு. அதுக்குள்ள நான் வந்து நிறைய குரூப்ல அட்மினா இருக்கேன். சோ நிறைய கம்யூனிட்டி செக்ஷன் கம்யூனிட்டிஸ்ல வந்து இருக்கேன். பல பேர் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க. எல்லாருமே வந்து சொன்ன ஒரு விடயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நிறைய அநியாயங்கள் நடந்துச்சு. முக்கியமா கமல்ஹாசன் சார் அவர்கள் ஜோபியா பேசின அந்த தவறான வார்த்தை, அதாவது அவங்க சைக்கோ அப்படின்னு சொன்னதும், இல்ல பிரதீப் அண்ணனி அவர்களை பற்றி அதர்ஸ் புல்லிங் பண்ணதை பற்றியோ, அதை வந்து அவர் அப்படியே விட்டுட்டாங்க. முக்கியமா ஜோபியாவோட பாயிண்ட்லெஸ் ஆர்கியூமெண்ட், அந்த அவுட் ஆஃப் த ட்ராக், அவங்க வந்து மதர் கார்ட், அப்புறம் வந்து சிங்கிள் மதர் கார்ட், ஏழை பணக்கார, அந்த அர்த்தமில்லாத பேச்சுக்கள், அதெல்லாத்தையும் அப்படியே வேற லெவல்ல பட்டா பண்ணி மறைச்சிட்டாங்க. சோ அப்படி இருந்தும் அண்ட் தகுதி இல்லாதவர்கள் ஃபர்ஸ்ட் சேவானாங்க. சோ யோ ஐ திங்க் ஜோபியா ஃபர்ஸ்ட் சேவ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அக்ஷயா, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மாயா, நாலாவது விஷ்ணு. ஓ மை காட், விஷ்ணு. சோ இவங்க சேவாகி இந்த எபிசோட் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வந்து மக்களுக்கு கொடுத்தாலும், பிரதீப் அப்படின்றவருக்கு கிடைத்த அந்த கைதட்டல் அண்ட் அவரை மக்கள் ரசித்த விதம், அவருடைய அந்த கான்பிடென்ட் ஆன ஒரு பேச்சு, அண்ட் கமல்ஹாசன் சார் அவர்களும் வந்து அந்த ஒரு மேடையை பற்றி சொல்லுவாங்க, அதாவது நம்ம மேடை வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பிரதீப் அவர்களுக்கு அவர் சொன்ன ஒரு அட்வைஸ் வந்து அது செம்மையா இருந்துச்சு. அண்ட் அதே நேரத்தில் எல்லாத்தையும் விட ஹைலைட் வந்து பிரதீப் அவர்கள் சொன்ன வார்த்தை. ஸோ எங்கிட்ட ஒரு சின்ன பையன் வந்து சொன்னா, நீ டைட்டில் அடிச்சுட்டு தான் நீ வெளியில வரணும்னு, ஸோ நான் டைட்டிலும் அடிப்பேன், 50 லட்சம் காசும் அடிப்பேன் அப்படின்னு. ஸோ தலைவரை வந்து சொல்லிட்டாரு. ஸோ தலைவரோட ஆட்டம் இனி வேற மாதிரி இருக்கும், இப்பயும் நல்லா தான் இருக்கு, பட் அந்த என்ன சொல்லுங்க, அந்த எமோஷனல் பிளே இனிமேல் தலைவர் வந்து இடம் கொடுக்க மாட்டாரு. இனி வந்து அந்த மணி பட்டி மணி வைப்பாங்கல்ல காசு, அது வச்சாலும் எது வச்சாலும் தலைவரோட ஃபோக்கஸ் டைட்டில் மேல இருக்கும், டைட்டில் அடிச்சா 50 லட்சம் அடிச்ச மாதிரி தான். ஸோ இது வந்து எல்லாமே ஒரு நன்மைக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க, சரிங்களா? தாத்தா பேரை நம்பி இருக்கிறவங்க, அப்பம் பேரை நம்பி இருக்கிறவங்களோட பவர் எல்லாம் மக்கள் சக்திக்கு முன்னுக்கு எடுப்படாது. பிரதீப் அண்ணனியோட பவர் பிரதீப் அண்ணனி என்ற பேர், தாத்தாவோட பேரோ அப்பனோட பேரோ இல்லை, சரிங்களா? மக்கள் சக்தி அவருக்கு பின்னாலையும் இருக்கு, அவரை பாதுகாக்க முன்னாலையும் இருக்கு. சோ அதனால டோன்ட் வரி, பிக் பாஸ் 7 தமிழோட ஆட்ட நாயகன் டைட்டில் வின்னர் பிரதீப் தான். சோ நம்ம இதுக்கு முதல்ல எப்படி அவருக்கு ஆதரவு கொடுத்தோம், இனிமேல் 3x கொடுப்போம், சரிங்களா? என் பங்கு நான் தரமா பண்ணுவேன். சோ கலக்குறோம், ஜெயிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், சரிங்களா? 5 பேர்ல 50 பேர் புதுசா வந்தா கூட பரவாயில்ல, அவரோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். சோ டுடே எபிசோட பத்தி சொல்லணும் அப்படின்னா, பிரதீப் அண்ணனி அவர்கள் பேசின விடயங்கள், பிரதீப் அண்ணனி அவர்கள் சொன்ன விடயங்கள், அவருடைய சிரிப்பு, அவருக்கு கிடைச்ச மரியாதை, கமல்ஹாசன் சார் அண்ட் பிரதீப் அண்ணனி அவர்களுக்கு வந்து சொன்ன அந்த ஒரு விடயம், அதாவது அந்த மேடையை பற்றிய விடயம், கமல்ஹாசன் அந்த அட்வைஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சோ மற்றும்படி வந்து வேற எதுவுமே எனக்கு வந்து பெருசா தோணல. முக்கியமா அந்த சேவிங் ஓட எல்லாமே ஒரு நெகட்டிவிட்டியா இருந்தாலும், பிரதீப் அப்படின்ற பேர் இன்னைக்கு எபிசோட ஒரு சுவாரஸ்யமா கொண்டு போயிட்டு அப்படின்றதுதான் என்னுடைய சுருக்கமான கருத்து. சோ இதுதான் பிரதீப் ரசிகர் எதிர்பார்த்தது, அவரோட வார்த்தை, டைட்டில் நான் அடிப்பேன் அப்படின்னு அவர் சொல்ற அந்த வார்த்தை அவர் சொல்லிட்டாரு. சோ கண்டிப்பா நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பாக்கலாம். சோ நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, பரவாயில்ல, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. அந்த சேவிங் ஆர்டரை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்க, பணம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத சொல்லுங்க. சோ பொதுவா பிக் பாஸ்லயே அந்த சேவிங் ஆர்டர் மாத்தி மாத்தி சேவ் பண்றது வழக்கம் அப்படின்னா, அதாவது டாப்ல இருக்கிறவங்களை கீழையும் கீழே இருக்கிறவங்களை மேலையும் மாத்தி மாத்தி சேவ் பண்றது வழக்கம் என்னானோ, சோ ஜோபியாவை பொறுத்த வரைக்கும் 2வது 3வது தான் சேவ் ஆகி கொண்டிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து எண்ட் ஆஃப் த எபிசோட உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க, அவங்க அந்த கேப்டன்சில தோத்தோன்னா அழுகுற மாதிரி போறாங்க பாருங்க, சின்ன பிள்ளை வந்து சாக்லேட்டுக்கு அம்மாட்ட அழுகுற மாதிரி. சோ அப்படித்தான் அவங்களுக்கு வந்து செல்ல பிள்ளை மாதிரி பிக் பாஸ்க்குள்ள பிக் பாஸ் டீமும் சரி, ஈவன் வந்து பல பேர் அவங்கள ஒரு என்ன ஒரு பேபி சிட்டர் மாதிரி பாதுகொண்டிருக்காங்க, பாதுகாக்கிறாங்க. இதுக்கு வந்து பிக் பாஸ்க்குள்ள வந்துதான் இவங்களை நிரூபிக்கணும்னு இல்ல, இது வந்து ஒரு கோழைத்தனமான ஆட்டம் அப்படி என்பதான் என்னுடைய பார்வை, சரிங்களா? சோ இது வந்து பெருமைப்பட வேண்டிய விடயம் இல்ல, கேவலப்பட வேண்டிய விடயம். நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படி என்பதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே. உங்க மனசுல இன்னைக்கு எபிசோட பத்தி என்ன இருக்கோ அதை சொல்லுங்க, சரிங்களா? அப்புறம் தலைவரோட வார்த்தைகள், பிரதீப் அவருடைய வார்த்தைகள், அதை பற்றி உங்களுக்கு எழுந்த சந்தோஷங்கள் அதையும் ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? நன்றி.